சூரியநேபம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷாலினி. இன்னைக்கு ஒரு நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் கோவிட் 19. எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தோட இருக்கும். இது வந்து போர்க்காலம் கிடையாது. ரொம்ப நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா வீட்டில் இருக்க வேண்டிய டேஸ், ஃபேமிலி டைம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் அது ரொம்ப முக்கியமா சொல்றேன்னா, ஜப்பான்ல ஒரு டேர்ம் இருக்கு, ஹிபகுஷா, அதாவது பாம் அஃபெக்டட் பர்சன். ஒரு இடத்துல வெடிகுண்டு வெடிச்சதுன்னா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சுற்றியுள்ள மக்கள், அது பாதிப்புல இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஹிபகுஷா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்கள. ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு பரிச்சயமா இருக்கு ஜப்பான்ல அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே படிச்சு கேள்விப்பட்டதா, ஸ்கூல் பாட புத்தகங்களை படிச்ச விஷயம், ஹிரோஷிமா நாகசாக்கின்ற இடத்துல வந்து பாம் வெடிச்சது. அது பக்கத்துல இப்ப இங்கதான் பாம் வெடிக்குதுன்னா இந்த இடம் பேரு 0 point சொல்லுவாங்க. அதுல இருந்து சுத்தி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 0 point இருந்து ஒரு 1.5 kilometer தூரத்துல இருந்திருக்கு இந்த குட்டி தேவதையோட வீடு சடக்கோ சசாக்கி. இந்த பாம்பு வெடிச்ச உடனே ஜன்னல் வழியா அவ தூக்கி தூரம் எரியப்பட்டிருக்கா. அவங்க அம்மா, நம்ம குழந்தை அவ்வளவுதான் இல்லவே இல்லைன்னு சொல்லி பயந்து வெளியே போய் தேடி இருக்காங்க. அப்படி தேடும் பொழுது அவளை வந்துட்டு ஒரு 1.5 kilometer தூரத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தப்பறம் பார்த்தா குழந்தைக்கு எந்த அடியும் படல, எந்த ஆபத்தும் வரல. பட் அவங்க திரும்பி வரும்போது பிளாக் ரெயின், நம்புறீங்களா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாம்பு வெடிச்சு அந்த வெடி பொருட்கள் வானத்துக்கு போய் வானத்திலிருந்து திரும்பி மழையா கீழே வர்றது பேர் தான் பிளாக் ரெயின். தண்ணி கிடையாது, வெறும் இந்த வெடி பொருட்கள். அப்ப எவ்வளவு மோசமான ஒரு வெடியா இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாம் அஃபெக்டட் பர்சன், இந்த ஹிபகுஷா இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் வந்துட்டு ஆட்டம் பாம் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் அதுக்கப்புறம் நிறைய வந்திருக்கு. அவங்க வந்து அதனால ரொம்ப பாதிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் போர் நடக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் கூட நம்ம தமிழர்கள் நிறைய பேர் வந்துட்டு எப்போ வெடிக்குமோ போய் பதுங்க குழிக்குள்ளே இருக்கணும், எத்தனை நாள் அந்த குழிக்குள்ளே இருக்கணுமோ, என்னைக்கு வெளியே வரணும், நம்ம சாப்பிடுவோம் மாட்டோமா, உயிரோடு இருப்போமா மாட்டோமா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் போது நம்ம பயப்படுறது, கவலைப்படுறது, நம்ம என்ன பாவம் பண்ணோம், நொந்துக்கிறது, இதெல்லாம் ஓகே, சேஃபா இருக்கும். நம்மளோட ஆரோக்கியத்துக்காண்டி, நம்மளுடைய குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்காண்டி பீஸ்ஃபுல்லா 3 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா டிவி, நம்மளோட டெய்லி என்டர்டெயின்மெண்ட், சூரியன் கண்டிப்பா உதிக்குது, கண்டிப்பா நைட் நிலா நட்சத்திரங்களை நம்ம பார்க்கலாம். இதாவது ஃபேமிலி டைம், இதுல இவ்வளவு பதட்டம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நம்மளும் எடுத்துக்காம, குழந்தைங்களுக்கும் கொடுக்காம, எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம குழந்தைங்களை ட்ரெயின் பண்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் பாம் டிசீஸ் நம்ம சடக்கோ சசாக்கிக்கும் வந்திருக்கு. அவளோட 11 வயசுல அவளுக்கு கழுத்தை சுத்தி நெறி கட்டி, அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட்னஸ், சோர்வு, அப்புறம் உடம்பு ஃபுல்லா செகப்பு செகப்பா ரேஷஸ், அது பேர் பர்பியூரான்னு சொல்லுவோம். ஆமாங்க, அந்த ஆட்டம் பாம் டிசீஸ் ஒன்றும் இல்லை, இந்த ஆட்டம் பாம் வெடிச்ச அப்புறம் 1000 பேருக்கு கேன்சர், புற்றுநோய் பாதிச்சிருக்கு. அவங்களதான் இந்த ஆட்டம் பாம் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பாதிப்பு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இந்த சின்ன குழந்தையும் விட்டு வைக்கல. யோசிப்பாருங்க, எத்தனை கனவுகள் இருந்திருக்கும் அவளுக்கு, வாழ்க்கை மேல எத்தனை ஆசைகள் இருந்திருக்கும் அவளுக்கு, எவ்வளவு ஒரு வாழணும்னு ஆசை இருந்திருந்தா, அதாவது நம்ம செத்து போயிடுவோன்ற பயம் விட நம்ம வாழணும்ன்ற ஆசை இருக்கிற ஒருத்தவங்களுக்கு மரணம் வரும்பொழுது அது நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும், அது நம்மளால மறக்கவும் முடியாது. அப்படி ஒரு குழந்தை தான் நம்ம சடக்கோ சசாக்கி. அவகிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு, நீ பேப்பர்களில் கொக்கு செய், பேப்பரில் கொக்கு பொம்மை செய், அந்த நீ வந்து 1000 கொக்கு பொம்மை செஞ்சு முடிச்சிட்டேன்னா நீ என்ன விஷ் ஆசைப்படுறியோ அது கடவுள் நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அவள் வந்து அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு டைமில் அவள் கம்ப்ளீட்டாக அவரை டைவெர்ட் பண்ணுன்றதுக்கானே அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அவள் வந்து 644 கொக்கு பொம்மை செஞ்சுருக்கா. இந்த பேப்பரில் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது கப்பல் தான் இது, வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் சடக்கோ சசாக்கிக்கு. செய்ய தெரிஞ்ச இந்த ஒரு கப்பலில், ஆக்சுவலி பேப்பரில் கப்பல்கள் செய்யுது, பேப்பரில் பொம்மைகள் செய்யுது, இந்த கலை பேர் ஒரிகாமி. இந்த ஜப்பான்ல ரொம்ப பரிச்சயம். அண்ட் இந்த கப்பல் அவள் 644 கப்பல் செஞ்சுட்டு இருக்கும் போதே அவளை வந்துட்டு மரணம் விட்டு வைக்கல. பட் அதுக்கப்புறம் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவள் கூட படித்தவங்க எல்லாமே வந்து 1000 கப்பல் செஞ்சு, சாரி 1000 கொக்கு பொம்மை செஞ்சு முடிச்சு அவளோட சேர்த்து வச்சு அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பீஸ் காண்டி உலகத்தில் இந்த மாதிரி திருப்பியும் எந்த வன்முறை நடக்கக்கூடாது, எந்த ஆட்டம் பாம்ஸ் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெழுகு சிலை கூட அவளுக்காண்டி அவ அந்த கொக்கு பொம்மை வச்சிருக்க மாதிரி செஞ்சு பீஸ் காண்டி அவளோட இதை வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம்னா, நான் கண்டிப்பாக 1000 கப்பல் சாரி 1000 கொக்கு பொம்மை செஞ்சுட்டா நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு நம்பிக்கையோட அவகிட்ட இல்லாதப்ப, ஹாஸ்பிட்டலில் மித்த அட்மிட் ஆகிருப்பாங்கள பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு வரும் இல்லை அந்த தேங்க்ஸ் இல்லை கெட் வெல் சூன் அப்படின்லாம் லெட்டர்ஸ் வரும்ல, அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கி அவள் வந்துட்டு அந்த கொக்கு பொம்மை செஞ்சுருக்கா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்கூல் நோட்டில் இருந்த மிச்ச பேப்பர்ஸை கிழிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் கூட அவ்வளோ தட்டுப்பாடாக இருக்கிற ஒரு வசதி கம்மியான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை தன்னோட ஒரு சின்ன கனவு காண்டி, ஆசை காண்டி அது வந்து செஞ்சுருக்கு. இப்படிலாம் குழந்தைங்க
கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படிலாம் வந்துட்டு போர்க்காலங்களில் எவ்வளவோ துயரங்கள் இருந்திருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு சந்தோஷமாக இந்த விஷயத்துக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டிய கடமை இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி டெய்லி டெய்லி ஒரு சூப்பரான மாரல் ஸ்டோரிஸோட உங்கள் ஆஷா உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.